சரீரம் வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் எப்பொழுதும் மதிப்பீடு செய்துவிடாமல் இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் உண்மையாகவும் பொய்யாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர்க்கென்று வேறு ஒரு புதிய மாற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இதை அலட்சியப்படுத்தாமல் குறித்து வைத்துக்கொள். பல நாட்கள் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இன்று இரவுக்குள். நிச்சயமாக முடிவுக்கு வரும். இதை முழுவதுமாக கேள், அலட்சியப்படுத்தாமல் கேள். இதை தீர்க்கமாக குறித்து வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் நான் அரங்கேற்றிவிட்டேன். என் அன்பு பிரியமே, வன்முறையே இல்லாமல் ஒருவரை காயப்படுத்தும் ஒரே ஆயுதம் மௌனம் மட்டும்தான். அந்த மௌனம் எங்கே எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட சற்று மௌனமாக இருந்து விடுவது மிக மிக நல்லது. உன்னை பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் எந்த உறவையும் எப்பொழுதுமே புறக்கணித்து விடாதே. எப்பொழுதுமே புறக்கணித்து விடாதே. ஒரு நாள் அவர்களை நீ தேடும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய மனதில் மறைந்திருக்கும் வார்த்தைகளை வெளிப்படுத்த மௌனம் மட்டுமே போதும். அந்த ஒரு ஆயுதமே போதும். ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் வலிகளை மறைத்து கொண்டு சிரித்து வாழவும் பழகிக்கொள் என் பிள்ளையே. சிரித்து வாழவும் பழகிக்கொள். ஆறுதல் என்ற பெயரில் உன்னுடைய வலியை இன்னும் அதிகப்படுத்த, இன்னும் காயப்படுத்த உன்னை சுற்றி ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ யாரோடு பழகுகிறாய் என்பது முக்கியமே அல்ல. ஆம், நீ யாரோடு பழகுகிறாய் என்பது முக்கியமே அல்ல. அவர்களிடம் என்ன கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ நல்லவர்களுடன் பழகினால் யாரையும் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். அதே சமயம் நீ தீமையானவர்களிடம் பழகினால் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் மிக சுலபமாக. ஆம் என் குழந்தா, சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னமுமே சில உண்மையான உறவுகள் நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் குழந்தா, தீர்க்கமாக நம்பு. உறவை கண்டு எப்பொழுதும் மயங்கி நிற்காதே. பிரிவை கண்டு எப்பொழுதும் வருந்தியும் நிற்காதே. இருக்கும் வரை நிஜத்தை சந்தோஷமாக நேசித்து வாழ பழகு. ஏனென்றால் இருக்கும் வரை எல்லாமே உன்னுடையதுதான். இல்லாமல் போனாலும் நினைவுகளை நேசிக்க கற்றுக்கொள். நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி குறை கூறுபவர்களை எப்பொழுதுமே கண்டு கொள்ளாதே என் பிள்ளையே. சில பேர் உனக்கு பின்னால் பேச காரணம் என்ன தெரியுமா? உன்னிடம் நேரடியாக பேசினால் தரமான பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்ற பயத்தினால்தான் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தேவை என்றால் மட்டும் தேடி வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் தேடி வரும் உறவுகளையும் கொஞ்சம் ஒதுக்கியே வைக்க பழகிக்கொள் என் பிள்ளையே. அப்பொழுதுதான் உனக்கு தேவையான நிம்மதி எப்பொழுதும் நிரந்தரமாக உன்னோடே இருக்கும். யார் மீது வேண்டுமானாலும் பாசம் வைக்க கற்றுக்கொள். ஆனால் யார் மீதும் அதிகமாக பாசத்தை வைத்து விடாதே. ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை.
எல்லாமே சில காலம்தான், எல்லாமே சில காலம்தான். உனக்கு தீமை செய்தவர்களை நினைத்து எப்பொழுதுமே நீ கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் உனக்கு செய்த தீமைகள்தான் இன்று உனக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து, அதை உணர்ந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியை சொல்லிக்கொண்டே இரு, நன்றியை தெரிவித்து கொண்டே இரு. எல்லாம் நன்மைக்குதான், நடப்பது எல்லாமே நன்மைக்குதான், நடந்தது எல்லாமும் நன்மைக்குதான், இனி நடக்கப் போவது எல்லாமுமே நன்மைக்குதான். மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பார்த்தாலே போதும், எல்லாமே சந்தோஷமான சூழ்நிலையாகவே இருக்கும். உன்னை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உன்னுடைய வாழ்வை சிறந்ததாக மாற்றும், மிக மிக பிரம்மாண்டமாகவே மாற்றி காட்டும். எனக்கென யாருமே இல்லையே என்று நிம்மதி இழக்கும் பொழுது, அந்த நிம்மதியை நீ எப்பொழுதெல்லாம் இழக்கிறாயோ, உனக்காக எப்பொழுதும் உன்னோடு உன்னப்பா இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு உறவு, உனக்காக நான் இருக்கும் பொழுது எதற்காக யாருமே இல்லையே என்று வருத்தப்படுகிறாய்? நான் தான் உன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய வரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். பின் உனக்கு எதற்காக கவலையும் வேதனையும்? மற்றவர்கள் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொண்டாலே போதும், அதை குறைத்து கொண்டாலே போதும், எப்பொழுதுமே நிம்மதியாக வாழலாம். எப்பொழுதுமே நிம்மதி உன்வசம்தான் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் அதை கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினைத்து கொண்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய கற்றுக்கொள். எந்த பலனையும் எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே. உனக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் நீ கொடுத்ததை விட அதிகமாக பெற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலை உனக்காகவே உருவாகும். இறைவனே அந்த சூழலை உனக்காகவே உருவாக்குவார். ஒருவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது மற்றவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால், அப்படி மற்றவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால், அந்த உறவை விட இந்த உலகில் பெரிய உறவு வேறு எதுவுமே இல்லை. பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், ஆனால் உன்னுடைய மதிப்புமிக்க நேரத்தை அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே செலவு செய்ய கற்றுக்கொள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே உன்னுடைய நேரத்தை செலவு செய்ய கற்றுக்கொள். நிம்மதியை தேடி எப்பொழுதுமே அலைந்து கொண்டே இருக்காதே. நிம்மதி உன்னிடத்தில்தான் இருக்கிறது. அது உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ எங்கே தேடி அலைந்தாலும் அது உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியாது என் பிள்ளையே. இதை புரிந்து கொள். உனக்கு துணையாக எட்டு திக்கிலும் இருந்து உன் சாயப்பா நான் உனக்காக இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ, கவலைப்படவோ, வேதனைப்படவோ, கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. நிம்மதி எங்கே என்று தேடுவதை நிறுத்திய பிறகுதான் நீ தெரிந்து கொள்ளவே முடியும், புரிந்து கொள்ளவே முடியும். எதையும் தேடி அலையாமல் அமைதியாக இருந்தாலே போதும், நிம்மதி தானாகவே கிடைத்துவிடும் என்ற உண்மையை. அப்படி விதியை மாற்றி நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக வெற்றியை நம்பசமாக்கி கொள்ளலாம். வெற்றியை எப்பொழுதும் நிரந்தரமாகவே நம்மிடம் இருப்பு வைத்து கொள்ளலாம். விதியையும் வென்றே காட்டலாம். எப்பொழுதும் நம்மால் முடியும், நம்மால் முடியும் என்று நினைத்து கொண்டே இருக்கலாம், மனதில் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன்னுடைய தொழிலில் சுமார் அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. அவரின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறினாலும் சிலரின் அஜாக்கிரதையாலும் ஏற்பட்ட தவறுகளால் அந்த நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறத அந்த நிறுவனத்தின் தலைவர் புரிந்து கொண்டு விட்டார். இதை சரிக்கட்ட பல்வேறு வங்கிகளிலும் உதவி கேட்ட போது அனைவரும் உதவி செய்ய மறுத்து அவரிடம் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நஷ்டத்திலிருந்து உங்கள் நிறுவனத்தால் மீண்டு வரவே முடியாது. விதியை யாரால மாற்ற முடியும்? பேசாமல் நீங்கள் உங்கள் நிறுவனத்தை மூடிவிடுங்கள் என்று கூறிவிடுகின்றனர்.
அப்பொழுது அந்த நிறுவனத்தின் முதலாளி இதை கேட்டு மிகவும் கவலையடைந்து மிகவும் சோர்ந்து போய் அருகில் உள்ள ஒரு பூங்காவில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு வயதான முதியவர் அவர் அருகில் வந்து அமர்ந்தார். அவருடன் துணைக்கு வந்த ஒரு பெண்மணி அந்த முதியவரிடம், இங்கேயே உட்கார்ந்திருங்கள், நான் இப்போ வந்து விடுகிறேன், எங்கேயும் போய்விடாதீர்கள் என்று பணிவோடு கூறிவிட்டு சென்றார் அந்த பெண்மணி. சோகமாய் உட்கார்ந்திருந்த நிறுவனத் தலைவரை பார்த்தார் அந்த முதியவர். ஏன் சோகமாயிருக்கீங்க என்று அந்த முதியவர் நிறுவனத் தலைவரை பார்த்து கேட்டார். அதற்கு அவர், தொழிலில் ரொம்ப நஷ்டமாகிவிட்டது, மனசு சரியே இல்லை, அதான் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று கூறினார். எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்று கேட்டார் முதியவர். 100 கோடி ரூபாய் என்று பதிலளித்தார் தலைவர். அப்போ உங்ககிட்ட 100 கோடி ரூபாய் இப்போ நான் கொடுத்தா நீங்கள் சரியாக ஆகிவிடுவீர்களா என்று கேட்டார் அந்த முதியவர். அவர் அசந்து போய் அவரிடம், நீங்க யார் என்று கேட்டார் நிறுவனத் தலைவர். அப்போ அந்த முதியவர் பேச துவங்கினார், நான் இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர், இப்போ வயதாகிவிட்டது, அதனால் என் மகன் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துவிட்டு நான் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். பின் அந்த முதியவர் தன் பையிலிருந்து ஒரு செக் புக்கை எடுத்து அந்த செக்கில் கையெழுத்து போட்டு அவரிடம் நீட்டினார். இந்தாங்கள் 500 கோடி ரூபாய்க்கு நான் காசோலை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் கேட்டதை விட 5 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன், அனைத்தையும் சமாளித்து துணிஞ்சு போராட வேண்டும், அடுத்த வருடம் இதே இடத்திற்கு வந்து என் பணத்தை திருப்பி கொடுத்தால் போதும் என்று சொல்லி காசோலையை அவர் கையில் திணித்துவிட்டு சென்றார் அந்த முதியவர். நடப்பதெல்லாம் கனவா அல்லது நனவா என்று கூட நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் இருந்த நிறுவனத் தலைவர் உடனே தனது அலுவலகத்திற்கு சென்றார். பீரோவுக்குள் அந்த செக்கை வைத்து பூட்டினார். பின் தனது உதவியாளரிடம் சொல்லி நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்கும் வகையில் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடும் செய்தார். ஆலோசனை கூட்டத்தின் போது தலைவர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, நம் கம்பெனிக்கு இந்த வருடம் 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி நிலைமையை சமாளிக்க இப்போ என் கையில் கடனாக வாங்கிய 500 கோடி ரூபாய்க்கான செக் உள்ளது. அதை ஒரு பாதுகாப்புக்காக நான் வைத்திருக்கிறேனே தவிர உபயோகப்படுத்தவே மாட்டேன். நம் கம்பெனியில் ஏன் நஷ்டம் ஆனது, அதற்கு என்ன காரணம் என்று தீவிரமாக ஆராய்ந்து பிரச்சனையை கண்டுபிடித்து களைய வேண்டும். அதற்கு உங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நான் உங்களில் ஒருவன். உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் நம் நிறுவனத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது என்று கூறி முடித்தார். அந்த பேச்சை கேட்ட பின்னர் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் கடுமையாக உழைத்தார்கள். தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டது. நிறுவனத்திற்கு லாபம் சிறுக சிறுக சேர ஆரம்பித்தது. வருடத்தின் இறுதியில் நிறுவனத்தின் வருமானத்தை கணக்கு பார்த்தபோது மொத்தமாக 600 கோடி ரூபாய் சேர்ந்து இருந்தது. சரியாக ஒரு வருடம் முடிந்த பின்னர் அந்த பணக்கார முதியவர் கொடுத்த காசோலையை எடுத்துக்கொண்டு பூங்காவிற்கு சென்றார். முதியவரிடம் நன்றி கூறுவதற்காக அவரை எதிர்பார்த்து அதே இருக்கையில் உட்கார்ந்திருந்தார் முதலாளி. வெகு நேரமாகியும் அந்த முதியவரை காணவே இல்லை. கொஞ்ச தூரத்தில் ஒரு பெண் வருவது தெரிந்தது. அன்று முதியவருடன் வந்த வேலையால் இவர்தான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அவரிடம் சென்று, உங்கள் கூட வந்த அந்த பெரியவர் எங்கே என்று கேட்டார் தலைவர். உடனே அந்த பெண் பதட்டத்துடன், ஏன் சார், அவரால் உங்களுக்கு ஏதும் பிரச்சனையா என்று கேட்டார். இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஏன் பதட்டப்படுகிறீர்கள் என்று கேட்டார் தலைவர். இல்லை, அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர், உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய பழைய காசோலையை பார்க்கிறவங்க அனைவருக்கும் எழுதி கொடுத்து கொண்டே இருப்பார் என்று அந்த பெண்மணி கூறி முடித்தார். இதை கேட்ட நிறுவனத் தலைவர் வாயடைத்து போய் நின்றார். நம்மால் முடியும் என்று நினைத்தால் விதியையும் வெல்ல முடியும்,
அனைத்து சோதனைகளையும் கடந்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நம்மை சரிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது என்ற உண்மை அவருக்கு புரிய ஆரம்பித்தது. விதியை நினைத்து சோர்ந்து போய் முடங்கி கிடக்காமல் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும். நம் மனதிற்கு அதை உணர்த்த வேண்டும். அப்பொழுது நம் வாழ்வில் வெற்றியை அடைந்தே தீர முடியும், அடைந்தே தீரலாம். விதியை மாற்றியமைக்கலாம், விதியை நம் வசம் ஆக்கி கொள்ளலாம். சில பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் தான் சாயப்பா உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சிக்குள் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே எது வந்தாலுமே, உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் சூழ்நிலை வந்தாலுமே எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அள பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை மனதால் நினைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. உனக்கு வரும் கஷ்டங்கள் கூட உன் புன்னகையை பார்த்துவிட்டு வந்த வழி தெரியாமல் வந்த வழியே திரும்பிவிடும். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே, வேதனையோடு தவிக்காதே. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நினைப்பும் உனக்கு வரும். இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் என்றாவது மறந்ததுண்டா? தன் பிள்ளையை பாதுகாப்பதை தவிர வேறு வேறு வேலையே எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் சாயி, நீ என்னுடைய பாசத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்து கொண்டே இருக்க பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது, நல்ல காலம் வந்துவிட்டது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. உன் பெயர் எழுதப்பட்டிருப்பது வேறு யாருக்கும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. எந்த மானிடனும் அதை மாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த தீர்ப்பை எழுதியவன், உன் பெயரை எழுதியவன் இறைவன்தான். இறைவன் எழுதிய எழுத்தை மாற்றியமைக்க இனிவரை இதுவரை எந்த மானிடனும் பிறக்கவே இல்லை. சோதனையை உருவாக்க தெரிந்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க ஒரே ஒரு கண நொடி போதும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் மனதை தெளிவாக வைத்துக்கொள். முயற்சியை கைவிடாமல் பார்த்துக்கொள். உன் முயற்சி போல் உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். எல்லா நேரமும் மிக கவனமாக இரு. ஏனென்றால் உனக்கு நல்லது எந்த நொடி வேணாலும் மாறலாம்,
இப்பொழுது இந்த நொடி கூட உனக்கு நல்லது நடக்கப் போகும் நொடியாக கூட இருக்கலாம். எனவே சற்று கவனமாக இரு. இப்பொழுது இதை எதை நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அது எல்லாமே சரியாகும் கூடிய விரைவில். என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே, நான் என்ன செய்வது என்று கவலைப்படாதே. உன் வாழ்வு பின்னோக்கி செல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதை நினைத்து கொண்டு மனதை திடப்படுத்திக்கொள். உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் கூடிய விரைவில் வரும். உன் சாயப்பா அதை ஏற்படுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, உன்னை ஏளனமாய் பேசுபவர்களை ஏறெடுத்தும் பாராதே, அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதே. எதிரே வரும் காலத்தை எதிர்நோக்கி உன் வாழ்வில் அடியை நீ தைரியமாக எடுத்து வைத்து கொண்டே இரு. உன்னை ஏளனமாக பேசியவர்கள் கூட உன்னை அண்ணாந்து பார்க்கும் நிலைமைக்கு உன்னை நிச்சயமாக நான் அழைத்து செல்கிறேன் பிள்ளையே. முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போதே முட்டுக்கட்டையாக நின்று மூளையில் உட்கார வைக்க வேண்டும் என்ற துடிக்கும் சில முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த உலகத்தில். ஆனாலும் அவர்களையெல்லாம் நீ சட்டை செய்யாமல், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும்.